ஒரு ஸ்டேஜ் மேஜிக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம், அது என்ன ஸ்டேஜ் மேஜிக்லாம் ஃபஸ்ட்டு வாங்கலாம்ன்றது சில ஒரு கன்ஃபியூஷனோடு இருப்பீங்களா. ஸோ உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜ் மேஜிக்கோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் தான். ஸோ ஸ்டேஜ் மேஜிக்னு போடும்போது யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மணி, தேர் இஸ் நோ ஆப்ஷன். ஓகே, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன சில்க் வாங்க போதும். இந்த துணி வந்து என்னது, துணியை வச்சு நான் ஸ்டேஜ் மேஜிக் பண்ணணுமா? நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது பாஸ். நல்லா வாட்ச், இந்த துணியை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இதை நான் அப்படி ஃபுல் பண்ணிகிட்டே வரேன். 1, 2 and 3, இட் கோஸ். இது வந்து ஒரு ஸ்டிக் ஆகிடுச்சு. கேன் யூ சீ த ஸ்டிக் ஹைட்டு? பார்த்ததுனால நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு பெரிய ஸ்டிக்கு. ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜுக்கு உண்டான ஒரு மேஜிக் ப்ராப்பது. இது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட்டு. ஒரு 1000 குள்ளே வரும், 1500 வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மேஜிக்கை பற்றின சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் மணி. ஓகே, ஒரு மேஜிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், ஓகே இந்த மேஜிக்கை நமக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மேஜிக்கில் இன்ஸ்பயர் ஆனால் தான் அந்த மேஜிக்கை உங்களை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மேஜிக்கோட சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கனாக்கா தென் லேர்ன் த மேஜிக் ட்ரிக். ஓகே, ஸோ பீயிங் எ மெஜிஷியன், இப்போது நான் வந்து ஒரு மேஜிக் கற்றுக்கணும் சார், நான் வந்து நிறைய ஸ்டேஜ் மேஜிக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாக்கா யூடியூப்பை மட்டும் பார்த்து யூ கேனாட் பி ஏ மெஜிஷியன். உங்களுக்குன்னு ஒரு டீச்சர் இருக்கணும். நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட ப்ராப்பராக மேஜிக் போயிட்டு கற்றுக்கணும். அப்போ தான் பிகாஸ் வந்து சீக்ரெட் தெரிஞ்சால் மட்டும் யூ கேனாட் பி ஏ மெஜிஷியன். ஓகே, தேர் இஸ் சம் டெக்னிக்ஸ் இருக்குது அதில். ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் மட்டும் தான் அந்த விஷயத்தை உங்களுக்கு டீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ நானும் வந்து யூடியூப் பார்க்குறேன், மேஜிக் சீக்ரெட் பார்க்குறேன், நானும் மெஜிஷியன் ஆகிடுன்னு நினச்சிங்கன்னா தப்பு. ஓகே, ஸோ சூஸ் மென்டர். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள நீங்கள் வந்து மேஜிக் டீச்சராக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ராவல் ஆகுங்க. ஸோ லேர்ன் மோர் திங்ஸ். ஸோ எடுத்தோடனே வந்து டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் மணி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்டேஜ் மேஜிக்காக, க்ளோஸ்அப் மேஜிக்காக, அந்த மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ ஜஸ்ட் கோ லைக் தட். மேஜிக் கற்றுக்கோங்க, ஜாலியாக இருங்க, நீங்களும் ஹாப்பியாக இருங்க, மற்றவங்களும் ஹாப்பியாக வைங்க. இந்த ஸ்டேஜ், இந்த மேஜிக் மட்டும் சீக்ரெட் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கூடாதுப்பா. அழகாக சுருட்டி சேஃபாக இருக்கும். ஓகே, கடையை மூட வேண்டியதான். சரி, பேக்கை பேக்கப் பண்ணுங்க, பட் டக்குன்னு பேக் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. முடிச்சு. ஓ, கேமரா ஆனில் இருக்கப்பா, அச்சோச்சோ.